எச்எம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 34 நிலையாமை. 336 குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருநல் உளன்குருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நெருநல்லுடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேற்றிருந்த ஒருவன் இன்று இல்லை, இறந்து விட்டான். நேற்று இரவு 10 மணிக்கு கூட நான் சந்தித்தேன், இன்று காலையிலே அவர் மறைந்து விட்டார், இயற்கை எய்துவிட்டார் என்ற செய்தி நமக்கு வருகிறது. இந்த உலகத்திற்கு ஒரு பெருமை இருக்கிறது. அது என்ன என்றால், நேற்றிருந்த ஒருவன் இன்று இருக்க மாட்டான், இன்று இருக்கிற ஒருவன் நாளை இருக்க மாட்டான். இந்த பூமிக்கு அது ஒரு பெருமை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. இவர் நன்றாக பாடுவார் என்பது அவருக்கு இருக்கிற பெருமை. இவர் நன்றாக சொற்பொழிவு ஆற்றுவார் என்பது அவருக்கு இருக்கிற பெருமை. இன்னொருவர், விளையாட்டிலே இவரை யாரும் ஜெயிக்க முடியாது, மட்டைப்பந்து விளையாட்டு, நீளத்தாண்டுதல், உயரத்தாண்டுதல், இந்த விளையாட்டுகளில் இவரை யாரும் ஜெயிக்க முடியாது, அவருக்கு இருக்கிற பெருமை அது. நாட்டியத்திலே இந்த பெண்ணை யாரும் வெல்ல முடியாது, அவ்வளவு அருமையாக நாட்டியம் ஆடுவார். நடிப்பதிலே இந்த ஆள் மிக அருமையாக நடிப்பார், இவரை போல யாரும் நடிக்க முடியாது என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. நல்ல சொற்பொழிவாளர் என்று ஒரு பெயர், ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. இந்த பூமிக்கு, இந்த நிலத்திற்கு என்ன பெருமை என்றால், இந்த நிலம் நேற்று வரை ஒருவரை சுமந்து கொண்டிருக்கும், இன்று காலையில் அவர் இருக்க மாட்டார். இந்த பூமிக்குள்ளே அடக்கமாகிடுகின்ற ஒரு காலம் வந்துவிடும். இந்த பூமிக்கு தான் பெருமை. நேற்று தாங்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை இன்று அது தனக்குள்ளே புதைத்து விடுகிறது. இதுதான் இந்த நிலத்துக்கு இருக்கிற பெருமை. ஆகனாலே நிலையில்லை, உயிர் வாழ்க்கை நிலையில்லை, எவனுமே நிலையாக வாழ முடியாது. நேற்றிருப்பான், இன்று இருக்க மாட்டான். நேற்றிருந்திருப்பான், இன்று இருக்க மாட்டான். இன்றிருப்பான், நாளை இருக்க மாட்டான். இதுதான் இந்த உலகத்தினுடைய பெருமை, சிறப்பு. இந்த உலகத்துக்கு இருக்கின்ற பெருமை அதுதான். ஆகையினால் அதை உணர வேண்டும். துறவிகள் இதை மக்களுக்கு போதிக்க வேண்டும். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதொரு நோய். யாருக்கு உடம்புக்கு நோய் வராது? முன்கூட்டியே இது இது நடக்கணும், இது இது இப்படி நடந்து கொண்டால் நமக்கு நோய் வராது, இதை இதை செய்தால் நாம் நன்றாக வாழலாம், இதை இதை சாப்பிட்டால் நாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்று திட்டமிட்டு முன்கூட்டியே வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல் வாழ வேண்டும். அறிவை பயன்படுத்தி வாழ வேண்டும். அதே போல வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிய முன்னர் வைத்தூறு போல கெடும். எவன் ஒருவன் நாளைக்கு வருவதற்கு இது வரப்போகிறது என்பதை இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியாது? மகள் வயதுக்கு வந்துவிட்டால் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று உனக்கு வரா தெரியாது? திருமணம் செய்தாக வேண்டும் என்பது தெரியுமா தெரியாதா? தெரியும். அதற்கு என்ன ஏற்பாடு நாம் இப்பொழுதே செய்ய வேண்டும்? மகள் வயதுக்கு வந்துவிட்டால் அவளுக்கு திருமணம் செய்ய வேண்டும், இப்பொழுதே அதற்கு ஏற்பாடு நாம் செய்து கொள்ள வேண்டும். அவனுக்கு பிற்காலத்தில் ஆபத்தில்லை, அந்த திருமணம் சிறப்பாக நடந்து முடியும். எந்தவித முன்னேற்பாடும் இல்லாமல் சிக்கனமாக வாழ்ந்து பணத்தை சேர்க்காமல் திருமணம் செய்வதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யாமல் இருந்தால் பின்னாலே துன்பம் தான் வரும். அந்த பெண்ணுக்கும் துன்பம் வரும், இவருக்கும் துன்பம் வரும், குடும்பமே துன்பத்திலே மூழ்கிவிடும். ஆகையினாலே வருமுன்னர் காப்பாற்ற வேண்டும். துன்பம் வருவதற்கு முன்பே அதற்கான காரணத்தை ஆராய்ந்து துன்பம் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அறிவு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எதிரதா காக்கின்ற அறிவு இருக்க வேண்டும். எதிர் வரக்கூடிய இன்னலை எப்படி சமாளிப்பது என்பதை அறிவு வேண்டும் என்ற அறிவு வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும். அப்படி இருந்தால் இந்த சாவை தடுக்கலாம், இறப்பை தடுக்கலாம். குற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. எப்படி இந்த உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம் உடம்பு ஆற்றலை எப்படி பெருக்க வேண்டும். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், தடம்பட விஞ்ஞானம் தேடவும் மாட்டார். ஞானம் வர வேண்டும் என்றால் உடம்பு உறுதியாக இருக்க வேண்டும், நோய் வராமல் இருக்க வேண்டுமென்றால், உயிர் அழியாமல் இருக்க வேண்டுமென்றால் உடம்பு திடகாத்திரமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், ஆற்றலோடு இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ, உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன செய்ய வேண்டும், சரியான நல்ல ஆகாரத்தை சாப்பிட வேண்டும், நல்ல பழக்க வழக்கங்களோடு இருக்க வேண்டும், நல்ல நூல்களை புத்தி தெளிவோடு வாழ வேண்டும், எல்லோருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும் என்பதை எல்லாம் நினைத்து நல்வினை செய்து, நேற்றிருந்தவர்கள் இன்று இல்லை,
நாம் இன்றிருக்கிறோம் நாளைக்கு இருப்போமோ இருக்க மாட்டோமோ என்பதை உணர்ந்து இந்த நிலையாமை தத்துவம், திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நிலையாமை தத்துவம் ஒவ்வொரு மனிதனும் அறிந்திருக்க வேண்டும். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று நிற்கக்கூடாது. நாளைக்கு வேண்டியதை இன்றைய செய்து முடித்து விட வேண்டும். நாம் இறந்து விட்டால் கூட அந்த செயல் சிறப்பாக நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு தெளிந்த அறிவு நமக்கு வேண்டும். அதற்கு நிலையாமை என்பதை நாம் உணர வேண்டும். நிலைக்க மாட்டோம், எந்த பொருளும் நிலைக்காது என்பதை உணர்ந்தால் செய்ய வேண்டிய செயல்களை நல்ல செயல்களை செய்து கொண்டே இருப்போம் என்பதைத்தான் இந்த குறட்பா வலியுறுத்துகின்றது. நாம் அதன்படி நடப்போம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம்.